அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகர் சத்யராஜ் சீமானை குறித்து முன்பு பேசிய ஒரு காணொலி தற்போது ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ரொம்பவே வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி சத்யராஜ் என்னதான் பேசினாரு அப்படின்றத ட்விட்டர்ல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். நடிகர் சத்யராஜுக்கும் சீமானுக்கும் அமைதிப்படை காலகட்டத்திலிருந்தே ரொம்பவே நெருக்கமான ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு அவங்களே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் சத்யராஜ் சீமானை புலி அப்படின்ட்டு தான் குறிப்பிடவே செஞ்சிருக்காரு. இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்போ கூட 24 தேர்தலில் சீமானுடைய கலப்பணிக்காக சத்யராஜ் இறங்கி வேலை செய்ய போகிறாரு அப்படின்லாம் தகவல் வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு இவங்களுக்கு நெருக்கம் போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினால தான் தற்போது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு ரொம்ப வைரலாகவே மாறியிருக்கு. முன்னு ஒரு மேடையில் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த புலி இந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அமைதிப்படை காலகட்டத்திலேயே ரொம்ப தீவிரமாகவும் அழுத்தமான ஒரு தமிழ் தேசிய அரசியல் அவர் அப்போவே பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னும், அப்போ பார்க்கும்போதே ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல்வாதியாக வர்றதுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது அப்படின்னு நான் வியந்திருக்கேன். என்னுடைய வியப்பு வீண் போகாத அளவுக்கு தான் தற்போது சீமானுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சத்யராஜ் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு. இந்த காணொலியோட ஒரு சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னா அந்த ஒரு இடத்துல சீமானே இல்லை அப்படின்றது தான். பொதுவாகவே சீமான் இருக்கக்கூடிய மேடையில் அவரை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழல் வர காரணத்தினால கூட நிறைய பேர் பெருமையாக பேச வாய்ப்பு இருக்கு. ஆனால் சீமானே இல்லாத ஒரு இடத்துல சத்யராஜ் பேசியிருப்பது அப்படின்றது இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நட்பு இருக்குது அப்படின்றதையும் தாண்டி எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள உண்மையான நட்பு இருக்குது அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே காட்டுது. சத்யராஜை பொறுத்த வரைக்கும் நடிப்புன்னு மட்டும் இல்லாமல் அரசியல், சமூக பிரச்சனை அப்படின்னு அந்த காலகட்டத்திலேருந்து நிறைய இடங்களை பதிவுகிட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ரஜினியும் அவரும் ஒன்னா மேடையில் இருக்கும்போதே தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் களத்தில் இறங்குவேன் அப்படின்னும், தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை வரணும் அப்படின்னு ரஜினிகாந்த் அந்த தருணத்தில் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தை ரொம்ப துணிச்சலாக பேசிய ஒரு நடிகராக சத்யராஜ் இருக்காரு. இதனாலே நடிப்பையும் தாண்டி நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் கூட இவர் மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அரசியல் குறித்து இவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிருக்கு. இந்த மாதிரி தற்போது இந்த வீடியோ வைரலான பிறகு சத்யராஜுடைய ட்விட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் அவரும் ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ அனைவரோட கேள்வியும் என்னவாக இருக்கு அப்படின்னா அடுத்து வரப்போற நாம் தமிழ் கட்சியோட பொதுக்கூட்டத்தில் சத்யராஜ் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்றதா தான் இருக்கு. இதற்கு சத்யராஜும் சீமானும் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பதாக தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.